சினிமாவை எல்லா விதத்திலும் பெருமைப்படுத்த உழைத்துக் கொண்டிருக்கும் அவையில் உள்ள அத்தனை பெரியவர்களையும் என்றும் என்னுடைய அன்பிற்குரிய ஊடக நண்பர்களையும் வணங்குகிறேன். இந்த ஒரு கனவு போல அப்படிங்கிற படம் வந்து ஒரு அற்புதமான படமாக தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. வரும்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், சார் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கீங்களே அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னா, என்ன சார் அப்படியே இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கீங்க, அது எப்படி சார் அப்படின்னாங்க. இல்லை ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சில கேள்விகள் கேட்டாங்கன்னா பதில் எப்படி சொல்கிறதுனே தெரியாது. சார் இன்னுமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? ஸோ சில சமயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய நிறைய ஆண்டுகள் சினிமாவில் இருக்கிறதுக்கும் நிறைய படங்கள் செய்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சமீபத்தில் எனக்கு ஒரு 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 நண்பர் என்னை நேரில் சந்தித்து பேசும்பொழுது சொன்னார், சார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹலோ படத்தில் நான் அஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்போருந்து நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன் சார், ரொம்ப நன்றி சார், நான் தான் சார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சாரை வச்சு எடுக்கிற ராஜாங்கிற ஒரு தயாரிப்பாளர் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சி, ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால இன்னும் ஒரு புது உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. வேலை பார்க்கக்கூடிய சினிமாவில் ஏதாவது ஒரு படிப்பாளியோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் சில ஆண்டுகள் கழித்தோ பல ஆண்டுகள் கழித்தோ தொடர்புகள் விட்டு போகாமல் சினிமாவில் பணியாற்ற முடிகிறது. சினிமா ரொம்ப பரபரப்பான உலகம், ஒரு செகண்ட் விட்டா மறந்துடுவானுங்க. கலைவாணர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், உறங்குகின்ற பொழுது கூட காலை அசைத்து கொண்டே உறங்குங்கள், இல்லாவிட்டால் இறந்து விட்டால் என்று போர்வை பொருத்தி விடுவார்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த ஒரு கனவு போல அப்படிங்கிற படத்துல ஒரு இயக்குனர், அவர் அஸ்டன் டைரக்டரா வேலை பார்க்குற காலத்திலிருந்து, மச்சான் தைரியமாக மச்சான் நான் படம் எடுக்கும்போது உன கண்டிப்பாக கூப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொன்னார். அந்த இந்த படத்துடைய அப்படி சொல்லி சொல்லி எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அசோசியேட் டைரக்டராக இருந்து நீங்கள் சினிமாவில் பார்த்த எத்தனையோ வெற்றி படங்களுக்கு கோ டைரக்டராக இணை இயக்குனராக இருந்தவர் தான் விஜயசங்கர்ங்கிற இணையற்ற இயக்குனர். நாம் பார்ப்பதில் பார்க்காத சினிமாவை பார்க்க செய்வது புதுமை. அப்படிப்பட்ட ஒரு புதுமையை ஒரு கனவு போல நம்ம லைஃப்ல இப்படி இல்லாம நடந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கும் விதமாக இந்த டீம் செஞ்சிருக்கிறாங்க. இதுல பணியாற்றிய ராமகிருஷ்ணன் ஆகட்டும், சவுந்தர் ஆகட்டும், எல்லா கலைஞர்களும் ரொம்ப அற்புதமான ஒரு சின்சியரான ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தங்களுடைய உழைப்பை ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கிறார். உறுதியாக ஒரு கனவு போல எல்லா ரசிகர்களுக்கும் கனவு போல போயிடாமல் நின்று நிலைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள்.